நேயர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எப்போவுமே நம்ம ஷோவில் மூவி ப்ரமோஷன்ஸ்க்காக நிறைய டீம் வந்தாங்க. நீங்களும் அந்த கான்வர்சேஷன் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு டீம் வந்திருக்காங்க. இவங்களுடைய என்ட்ரியே எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குன்றத நீங்களே பாருங்க. சார், நான் பெருமைக்காக சொல்லலை சார். காதலுக்கே பேர் போன அம்பிகாபதி, அமராவதி, லைலா மஜ்னு, முருகன், ஐஸ்வர்யா, இவங்களுக்கு அப்புறம் நீங்க தான் சார் நம்பர் ஒன் காதல் ஜோடி. அம்பிகாபதி, அமராவதி, லைலா மஜ்னு, அது யார் யா? முருகன், ஐஸ்வர்யா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. ஆ சரி சரி, யோ யோ யோ, வாடா அங்கே இருக்கு, அங்கே போய். ஆக்சுவலாக இந்த படத்தில் இருக்கிற ரெண்டு பேர் நடிகர்கள், ஹீரோ ஹீரோயினை தவிர இன்னைக்கு இந்த டீமில் இருக்கிற ரெண்டு நடிகர்கள்லாம் நீங்கள் ரெண்டு பேர் தான். நீங்கள் ரெண்டு பேருமே வந்தது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு பிளே எங்களுக்காக பண்ணி காமிச்சிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக வெந்தாய் படத்துடைய டீம் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து எனக்கு பேசுறதுக்கு நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் மகேந்திரன் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் மகேந்திரன்லேருந்து நீங்கள் வந்து இப்போ ஹீரோ மகேந்திரன் ஆகிட்டீங்க. பட் ஸ்டில் எல்லாரும் உங்களை வந்து செல்லமாக மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது வரைக்கும் நீங்கள் நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, அதில் ஹீரோவாக எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க மகேந்திரன்? இது வரைக்கும் வந்துட்டு 144 ஆஸ் அ சைல்டு ஆர்டிஸ்டாக 144 படம். அண்ட் ஹீரோ வந்துட்டு விழாவில் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் இது, ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்ணேன். ஸோ இது தேர்ட் மூவி. சூப்பர் சார். அதாவது சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும் போதே 144 மூவி அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயமே இல்லைப்பா. சூப்பர். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, மாஸ்டர் மகேந்திரன் நீங்கள் நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? டான்ஸ் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், டீ மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர். ஆக்சுவலாக இந்த கேள்விக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் எப்படி சம்மந்தப்படுத்தி மட்டும் இப்போ பதில் சொல்கிறார் மட்டும் கவனிக்கலாம் சொல்லுங்கள். ஆக்சுவலி நிறைய பேருக்கு நினைப்பா மாஸ்டர் மாஸ்டர்னு அது பட்ட பேர் ஆக்சுவலி கிடையாது. ஃபீமேல், ஐ மீன் பொண்ணுங்க அப்படின்னா பேபின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், பேபி ஷாலினின்னு சொல்லுவாங்க. பசங்கன்னா மாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மாஸ்டர் மகேந்திரன் எனக்கு மட்டும் வச்சது. கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த க்வெஸ்சனே நான் கேட்டது. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹீரோயின் கிட்டேயும் வந்து கேட்கல ஆரம்பிச்சுல, இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து ஒரு 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 நாள் என்ன நடக்குது ஒரே கேள்வி, காமனான க்வெஸ்சன். இப்போ வந்து இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்த்த உடனே எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஸோ மகாநதி சார், சங்கர் சார் சொல்லலாம், சார் சரவணன் சார், அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்கார், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க சார். அப்பா, 22 பேர் இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான கதை உங்கள் கையில் இருந்திருக்கணும். அது அவங்க எல்லாரையுமே நடிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கணும். இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய விஷயம் தான். இது ரெண்டு பேருமே வந்து உங்களுக்குள்ள நல்லா சிங்காக இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது இந்த மாதிரியான விஷயங்கள்? எனக்கு தீபாவளி மொத்த பொறுப்பு வந்து டைரக்டர்கிட்ட ஒப்பிச்சிட்டேன். நீ பார்த்துங்க, கதை கடை நான் அவ்வளோ கேட்கல, சும்மா கொஞ்சம் தான் கேட்டேன். சரி, நான் ஜெயிக்கணும்னு சொல்லி சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ண காதல் 2014, அதில் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, ரொம்ப எதிர்பார்க்காத ஒன்று. அப்புறம் இவர் சொன்னார், நான் சரி நீ வந்து நீங்களே பண்ணுங்க சார், என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, ஆனால் நான் ஜெயிக்கணும், எல்லா பொறுப்பும் கூட போய்க்கிறேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். மொத்தம் அவரே தான், இப்போ ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாம் கூப்பிட்டு வந்து அவரே பேசி எல்லாம் அவரே தான் பண்ணார்.
இல்லை, இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொல்லணுங்கன்னா, ப்ரொடியூசர் வந்து என்னை முழுசாக நம்பினார். என்னென்னா, ஒரு படத்தை வந்து இன்றைக்கி வந்து ப்ரொடியூஸ் பண்ண வர்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும்போது வந்து இந்த படம் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பிளாட் வச்சுருப்பாங்க. எப்படின்னா அந்த அந்த பிளாட்டே புதுசாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஒரு களமாக இருக்கும், ஒரே லொக்கேஷனாக இருக்கும். அப்படின்னு மாதிரி அந்த விஷயத்தை மட்டும் தான் அவருக்கு சொன்னேன். அவர் அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. ஓகே, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டார். அப்போ யார் யார் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டார். அப்படின்னா எனக்கு மைண்டில் இருக்கிறது மகேந்திரன் தான், மாஸ்டர் மகேந்திரன் தான். இப்போ என்ன படம் பண்ணார் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவருக்கு பெருசாக படம்லாம் தெரியாது, சினிமாவெலாம் தெரியாது. அதுனால் அப்படி விழான ஒரு படம் பண்ணியிருக்காரு சார், சின்னதுலேருந்து சைல்டு ஆர்டிஸ்ட்னா ஆ பண்ணலாம் அப்படின்னாரு. உடனே போய் பேசினேன், சொல்லிட்டு வந்துட்டேன். முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அவர் கேட்கணும், நான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ஒரு கதையை சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணி உடனே உங்கள் கால் ஷீட் கொடுத்துட்டீங்களா அவருக்கு? அவர் கேட்டார், எனக்கு ஒரு அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நேராக வீட்டுக்கு வந்தார், லைனை சொன்னார், லைன் ரொம்ப பிடிச்சி போச்சு. இதோ வரண்டு போனவர் தான், 4 மாதம் ஆளை காணும். நானும் நினச்சேன் சரி, வழக்கம் போல் எல்லா டேரக்டர் மாதிரி தான் போல், இன்ட்ரெஸ்ட் வந்து பேசிட்டாங்க, இதுவும் பண்ணிட்டு இருப்பார் போலன்னு. கட் பண்ணால் ப்ரொடியூசரோட வீட்டுக்கு வந்துட்டார். வந்தால் நேராக அக்ரிமெண்ட் சைன் பண்ணார், அட்வான்ஸை கொடுத்தார். கரெக்டாக 1 வீக்ல ஷூட்டிங் போயிட்டோம், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப பட்டுன்னு இருக்கீங்க நீங்கள். இவங்களே கூட நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்க, ஸ்பாட்லேயே வந்து அவங்களை சைன் பண்ண சொன்னீங்க. ஆஃபீஸ்க்கு வர சொன்னால் உடனே அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொன்னீங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 20-25 பேர் பார்த்துட்டேன். நிறைய பேர் பார்த்தாங்க, பார்த்துட்டாங்க. எனக்கு எல்லாம் அக்கா மாதிரி இருப்பாங்களா? அது ஒரு பெரிய என்னன்னு சொன்னால், மகியோட பேருக்கு செட் ஆகலை. இந்த பொண்ணு வந்துச்சு, ஏதோ பார்க்க போகாமல் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. சரி, ஒரு சான்ஸ் கொடுப்போம். அது பச்சை குழந்தைங்க அது. இல்ல, ஆனா உண்மை ரியல் ஏஜ் வந்து 17 இல்லையா? வந்ததுலேருந்தே ஒரு நான் அவரை கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கலாமே சார். ஏன்னா நல்லா தானே இருக்கார், ஸ்மார்ட்டாக இருக்கார், நல்லா இல்லை? அடுத்த படத்தில் நடிக்க வைக்கிறேன் கண்டிப்பாக. காசு கொடுத்துருக்கீங்களா? நடிக்க அவருக்கு சொல்லிச்சு அவர், நான் எல்லாமே ஷூட் பண்ணேன். அப்படின்னா ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ண படம். கடைசியாக தான் சொன்னார் ஒரு கேரக்டர் கேட்டேன் நானே, நான் நடிக்க லைட்டாக பண்ணி பார்க்கலாமே சார் அப்படின்னாரு. ஆனால் அதுக்குள்ளே முடிச்சிட்டேன் நான் ஷூட்டிங்க, தோன்றில் புகழோட தோன்றுக அகதியார் தோன்றில் தோன்றாமை நன்று சொல்லி உச்சம், அதாவது புகழுடைய உச்சம்ன்றது நடிகன் தான், நடிகன் நடிகை தான், ஆர்டிஸ்ட் தான். அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க கூட உங்களுடைய ப்ரீவியஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது உங்களுடைய ஆக்டிங்லாம். அந்த பாலாஜி சக்திவேல் சாருடைய படத்தில் வந்து உங்களுடைய ஆக்டிங் வந்து கண்டிப்பாக அதை நாங்கள் பாராட்டி ஆகணும். வழக்கேன் 18 வரும்போது ரிச்சகாந்துக்கு நீங்கள் சான்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்களா? அவர் ஹீரோ ஆயிட்டாரா? இல்லை இல்லை, ஆக போகிறாரு, லைனில் நிற்கிறாரு. ஆமாம், வெயிட்டிங்கில் இருக்காரு. ஆமாம், ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் வந்து இந்த டைரக்டர் சார் வந்து என்னை டைரக்டராக ஆக்கியிருக்காரு. வந்து இவர் மகாநதி சங்கர் சார் இதை இன்ஸ்பெக்டராக நடிக்கிறார் இந்த படத்தில். அப்போ நான் வந்து சார், அதாவது கதைக்காக ஸ்டேஷனுக்குள்ளே வருவேன். அப்போ வந்து, யோ, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கியம்பாரு. ஆமாம் சார். அப்போ தான் ஒரு இப்போ ஒரு பையன் என்ட்ரி ஆவா சார், 4 இடி கெட்டி செட்டி வச்சுக்க சார். ஓ, நீ அவன் இல்லை அப்படியாது? ஆமாம் சார், ஆமாம் சார். ஆமாம், இது இந்த படத்தில் டைரக்டர் ஆகிட்டேன். சூப்பர் சார். இல்லை, இதுலேயும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு சார். நானும் வந்து ஒரு எல்லாரையும் ஒரு ஹீரோவாகி எல்லா ஹீரோவையும் ஓவர்டேக் பண்ணணும்னு வந்தேன் சார். ஆனால் என்னோட போகாத காலம், ஒரு ஹீரோ ஹோண்டா வாங்கி கூட யாரையும் ஓவர் டேக் பண்ண முடியல. அப்போ அவர் விட்டு வைக்க மாட்டார். அப்போயும் சொல்லுவார், சார் உங்களுக்கு உங்கள் ஃபேஸுக்கு பின்னாடி ஒரு தேஜஸ் தெரியுது, உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது சார், கண்டிப்பாக நீங்கள் ஹீரோ தான் சார். அது கண்டினியூவாக இருக்குது. ஒளிவட்டம், அந்த ஒளிவட்டம் இப்போ நல்லா தெரியுது. கடுமையான உழைப்பாளி, மிக கடுமையான உழைப்பாளி.
ஃபோன் பண்ணார் ஒரு நாள், சார் மாதிரி சார் உங்களுக்கு ஒரு கேரக்டர் சார் நீங்கள் வாங்க ஆஃபீஸ் ஆஃபீஸ் வந்து அந்த நேரத்தில் இவரையும் பார்த்து சொல்லணும். எல்லாமே அதாவது படாப்பட்டுன்னு சொல்லுவாங்களே படாப்பட்டு தான் வந்தாங்க. கதையை சொன்னார் அந்த சார் மாதிரி ஒரு சீன் சார் அப்படின்னு ஓப்பனிங்கில் ஒரு சீன் சொன்னார். நான் சொல்லிட்டேன் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம், ஓகே நீங்கள் நல்ல டைரக்டர் தான் நல்ல கதை வச்சுருக்கீங்க எனக்கு ஒன்று வேணும் அடுத்து வந்தேன். அடுத்து உடனே அவர் அட்வான்ஸ் எடுத்து வச்சிட்டார், ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் உடனே அக்ரிமெண்ட் சைன்டு அடுத்த வர சூட்டிங்க. என்ட்ரி இப்போ நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, ஷோ ஆரம்பிக்கும் போதே பயங்கரமான என்ட்ரி அது, அதிலே தெரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டர் இந்த படத்தில் ப்ளே பண்ணுறீங்கன்ட்டு. என்ன விஷயம்னா உங்கள் வீட்டில் கூட நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா சார்? வீட்டில் எல்லாம் பொதுவாக இப்படி தான் பேசவே மாட்டேன். இங்கே தான் இவ்வளவு பேசுகிறாரு. ஏன்னா உங்க வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெக்யூலியரான வாய்ஸ் சார், எல்லாருமே லைக் பண்ணுற ஒரு வாய்ஸ். அந்த வாய்ஸ் வச்சு இந்த படத்தில் யாரை மிரட்டியிருக்கீங்க பயங்கரமா? டைரக்டர் வந்து என்ன இந்த படத்தினுடைய கேரக்டர் என்ன அவர் மனசில் நினைச்சார அதை கொண்டு வந்துட்டார். படம் ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் ஒரே டைலாக் தான் எனக்கு அவர்கிட்ட, சார் நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்றும் பேசாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பார்ப்பாரு, சார் இப்பயே நான் சொல்கிற கொஞ்சம் கேளுங்க சார் நீ எப்பயே உட்காரு அப்படின்னு. இது கூட இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, இன்னொரு சீன் வந்து இதில் வந்து எம்எஸ் பாஸ்கர் வந்து அவர் வந்து ஒரு புலவர், அவர் தமிழ் அவர் பற்றி தமிழ் புலவர், ஆசானுடைய திருவள்ளுவர் புக்கு வந்து கையில் வச்சுன்னு திருக்குறள் வச்சு டைலாக் பேசுகிறார் மாட்டேன் பேச ஆரம்பிச்சாருன்னு நிறுத்த மாட்டேன். இப்போ நம்ம கதல் சரவணம் பேசுகிற மாதிரி தான், கதல் சரவணம் பேசுகிற மாதிரி தான் அப்படியே சரவணம் பேசுவார் படத்தில் ஃபுல்லாக பேசினும்போது அவர் பேச 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 ஆரம்பித்து பேச அதை கேட்க முடியாது என் காதில் ரத்தமே வந்துடும். அந்த படம் இதெல்லாம் சொல்லி முடிச்சார் அவரில் நீ கிடையாது நீ போய் ஒரு ஆள் அப்படி நீங்கள் எங்கேயுமே இப்படிலாம் சொன்னால் போக மாட்டேனே. அப்போ வந்து பக்கத்தில் இருந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவார் உன் வண்டிக்கு இப்போ பெட்ரோல் காசு சொன்னால் கொடுறேன் இந்த ஆள் எங்கே போச்சு அங்கேயே கொண்டு போய் விட்டுறியான்னு சொன்னேன். அவர் பண்ணுற அவர் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் எம்எஸ் பாஸ்கர். அப்போ அந்த சீன் முடிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா நிப்பாப்பில் மகேந்திரன் அது சரி இல்லை நீயே எங்கே நின்ன இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன்னு அப்பல அப்போவான் ஐயோ எனக்கு காது கேட்கலை நானுவேன். இந்த மாதிரி மகேந்திரன் பார்க்கும்போது அந்த படத்தில் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த இன்டர்வியூக்கும் சரி எந்த மூவி ப்ரொமோஷனாக இருக்கட்டும் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் எடிட்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக வரமாட்டாங்க. பட் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட எந்த ஷாட்டுப்பா ரொம்ப நீங்கள் சிரித்து சிரித்து நடிச்சிங்கன்னா அவர் சொல்வார் இந்த ஷாட்டில் நான் பயங்கரமாக சிரித்து நடிச்சேன்ட்டு. டேரக்டரும் அந்த மாதிரி சொல்லலாம், அவர் வந்து நடிக்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பேன், கேமராமேனும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு சீனில் வந்து எங்களுடைய ஆக்டிங்கை பார்த்து எடிட் பண்ணும்போது பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரித்தேன் அப்படின்ற மாதிரி? இது ஃபஸ்ட்டு ரொம்ப ரசித்து ரசித்து எடிட் பண்ணது எம்எஸ் பாஸ்கர் சார் சீன். அதுக்கப்புறம் நம்ம மனோபாலா சார் சீன். இது தனித்தனியாக எந்த சீனு தான் ரசித்தோம் சிரித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் மீறி இத்த விட்டு ரசில் பார்க்கும் போதே வந்து பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ நாங்கள் அப்படின்னா காலையிலேயும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருப்போம் எல்லோரும், ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடிட்டிங் ரூமில் தான் இருப்போம். நாங்கள் எப்பயுமே பிரிஞ்சு எங்கேயுமே போகிறதில்ல, ஒன்றா தான் சுற்றிட்டு போ, இப்போ இங்கே ஒன்றா தான் இருக்கோம். ஒரு நான் ஒரு டார்கெட் இந்த படத்தில் வைக்கலான்னு ஒரு ஆசை. ஓகே சார் சொன்னவொடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னென்னா இவங்க ஷூட்டிங் முடிக்கிறதுக்கும் நம்ம எடிட்டிங் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படி நான் எனக்குள்ளே ஒரு சின்ன டார்கெட் வச்சேன், யாருக்கிட்டையும் சொல்லிக்கல. சரி ஓகே பாப்பா அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கிறது இங்கே வந்து உட்காந்து நைட்டில் எல்லாம் அடிச்சு முடிச்சிடுறது. முடிச்சு முடிச்சுட்டு சார் வந்து நைட் நைட்டு உட்காந்து செக் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக. ஒவ்வொரு சீனும் கண்டினியூஸாக பண்ண என்னென்னா ஒரு டெய்லியும் பண்ண ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது, ப்ளஸ் எங்களோட ஒற்றுமை தான். சார் மனோபாலா சார் பற்றி சொல்லுங்கள், அவருடைய கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு இந்த படம்? மனோபாலன்னு சங்கரனை
அப்புறம் வந்து இல்லை இதில் நடித்தது எல்லாருமே எனக்கு வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து பெரிய ஸ்கோப்புக்கு ரெண்டு மூணு பேர் காரணம். மனோபாலன் ஒன்று, இன்னொன்று எம்எஸ் பாஸ்கர் அண்ணன் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் விட கொஞ்சம் அதிகமாக சொல்லணும். என்னென்னா எல்லோரும் கதையை கட்டு இது பண்ணிட்டாங்க. அவருடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். தமிழ் பண்டிதர், இப்போ தமிழ் பண்டிதர்னும் போது நான் எழுதியிருந்தேன், முதல்ல ஒரு போர்ஷன் எழுதியிருந்தேன், அதை வந்து படித்து பார்த்தாங்க. ரியலாகவே தமிழில் ரொம்ப ஆர்வம். அண்ணன் மாதிரி இப்போ சங்கரனும் அப்படி தான், தமிழ் விஷயத்தை பேச ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே அவ்வளோதான், பே முடியாது இன்னைக்கு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம். இந்த படம் வந்து ஸோ மகேந்திரன் மாதிரியான ஒரு ஹீரோ இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவர் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கேற்ற மாதிரியான பீட் வந்து நாங்கள் பாட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஐடியா இருந்தால் டேரக்டர் வந்து இல்லை இல்லை எனக்கு வெறும் மெலோடி சாங் ஒன்று ஸ்மூத்தாக ஒரு சாங் கொடுத்தா போதும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா சார்? சில படம் இது பண்ணும்போது மகேந்திரன் சார் மகேந்திரன் பண்ணுறான்னு நிஜமாக எனக்கு தெரியாது. சாருக்கு நான் தான் பேசிகிட்டு இருந்தேன், சார் சொன்னார் எனக்கு மெலோடி சாங்கு பக்கா அதாவது மலைப்பகுதியில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னார். இன்னொரு சாங்கு போலீஸ் ஸ்டேஷனில் குத்து இருக்கணும், நல்லா பக்கா பேப்பியாக இருக்கணும்னாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மகேந்திரன் வந்து பேசின போல் எனக்கு நல்லா டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பாட்டு இருக்குன்னு நான் அப்படின்னு போனேன். அதுக்கப்புறம் நான் போடுறேன் நீ ஆடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சுது. ஆனால் நிஜமாகவே லாரா சரிங்களா ஒரு வடி பண்ணிட்டாரு அந்த சாங்கு முடிக்கிறதுக்குள்ளே, ஆடே எங்கப்பா எப்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மைண்ட்லலாம் செட் ஆச்சு. நிஜமாகவே அவர் பெரிய கிரேட் தான் நாங்கள் சொல்லுவேன், எங்கள் ரொம்ப நல்லா வேலை வாங்கினார், அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் முடிகிற வரைக்கும் பரபரப்பாக இருந்திருப்பாரு. ஸோ படம் முடிஞ்சு ரொம்ப நல்லபடியாக படம் ஓடிட்டு இருக்கு, நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கு சார்? ஃபீலிங் ஒன்றும் இல்லை, கண்ணை தொடங்க ஆனந்த கண்ணீர்லாம் வருது, கண்ணை தொடங்க எப்படிலாம் மேனேஜ் பண்ணிட்டு. இல்லை இல்லை அவர் பரபரப்புன்னு சொன்னால் அவர் சார் வந்து எப்படின்னா நிறைய புடிச்சு பார்த்துருக்கோம், பணம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க, பணம் இருக்காது அதுக்காக ஓடுவாங்க, அதுக்காக டென்ஷன் ஆவாங்க. இவங்க எப்படின்னா பக்கா இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படின்னா அது ரெடி பண்ணிடுவாங்க முன்னாடி, ஒரு நாள் கூட வந்து யாருக்குமே பேமெண்ட் டிலேவோ இல்லாட்டிக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அவர் அதனால் வந்து அந்த டென்ஷன் அவருக்கு கிடையாது. பரபரப்பாக ரொம்ப டென்ஷன் ஆனதுன்னா அது மேனேஜர் காத்தி தான், ஏன்னா அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது இந்த விஷயங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப அவ்வளோ ஆர்டிஸ்டையும் அசம்பிள் பண்ணலையா, அதை கரெக்டாக பண்ணார், அதனால் வந்து அவருக்கு டென்ஷன் இல்லை. ஸோ படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாலியாக போயிட்டுருக்கு, ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து தேட்டரில் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வந்து ப்ரொடியூசரோடு சேர்ந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பேசுகிறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஸோ இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் திரும்பவும் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் சார். தேங்க்யூ ஸோ மச்.